எதிராளி அல்லவா? இருந்துட்டு போகட்டும். நாங்கள் சென்று அழைத்தால் அவர்கள் வருவார்களா? நிச்சயமாக நமக்கு காரியத்தில் வெற்றி கிடைக்க வேண்டுமே. ஆனால் அவர் பதையாளியாக இருந்தாலும் அவனை உறவாடி நம் பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சுவாமி, நீங்க சொல்றதுக்காக வேண்டி சரி உடனே அவங்களை நாங்க கூட்டிட்டு வர்றோம் சுவாமி. அப்படி அகற்றி விட்டு வார்த்தையை காதில் கேட்டார்கள் அல்லவா? இந்த அசுரர்கள் எல்லாம் அந்த தெய்வாதி தெய்வங்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு எங்கே வருகிறார்கள் பாருங்கள். அப்படியே இருக்கையிலே பாடுபட்டால் பலன் என்று சொல்லுவார்களே. ஆமா, எப்படியாவது எங்களுக்கு இந்த அமிர்தத்தை வாங்கி தர வேண்டும். கண்ணா என்று
அப்படித்தான் ஆவலும் ஒரு அழகான பெண் கோல் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தால் என் பெருமாள் வாய்வனாகிய கண்ணன் ஒரு மோகினி
வந்தார்கள். ஆனால் இந்த அசுரர்களோ வருவது பெண் என்றே மனதில் நினைத்தார்கள். ஆமா, அப்பொழுது பார்த்தார் வாருங்கள், எம்பெருமான் வாய்வனாகிய கண்ணன் சரி பெண் என்று நினைத்த இந்த தெய்வாதி தேவர்களுக்கு ஒரு பெண்ணாகவும் பெருமாள் என்று நினைத்த இந்த அசுரர்களுக்கு அப்படியே காட்சி கொடுத்து வருகின்றான் எம்பெருமாள் வாய்வனாகிய கண்ணன். அந்த நேரத்தில் நினைக்கிறாங்க இந்த அசுரர்கள் எல்லாம், தம்பி கூட நம்பிடலாம். அடே அப்பா,
நடை குலுக்கியே முகம் மினுக்கியே நகை நகைத்திடும் மாதரை நம்புண்ணதாதது மெய் நம்புண்ணதாதது மெய் நம்புண்ணதாதது ஒப்படைக்கப்படாது அப்படியா? ஆமாடா, அந்த நேரத்திலே பார்த்தார்கள் இந்த அசுரர்கள் எல்லாம்
பதில்பட்டார்களே, உண்மை எப்பொழுதும் அப்படித்தான் அவையும் 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 என்று கூக்குரல் எழுகிறாரே. ஆனால் ஆனால் அசுரர்களினால் அவர்களுக்கு ஆபத்து இருக்கின்றது என்று சொல்லி பார்த்தார் என் பெருமாள் வாய்வராகிய கண்ணல். சரி, வலது கரத்திலே நீங்காது சுழன்று கொண்டிருக்கக்கூடிய சுதர்சனம் என்று சொல்லக்கூடிய சக்கரத்தை அந்த பாதாள உலகத்திலே விடுகின்றார். பாதாள உலகத்தை நோக்கி சீறி பாய்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது இந்த சக்கர ஆயுதமானது. சக்கரத்திற்கு பயன் தோடி அசுரர்கள் யார் யாரெல்லாம் பாருங்கள். சிவபெருமானை நினைத்து 12 வருடமாகவே தவமரை
சுவாமி இருக்கட்டும் பரவாயில்லையே, என்ன உன்னை காணல, எல்லாம் மறைத்து வைத்திருக்கிற உன்னுடைய ஞான கண்ணை தவிர ஊன கண்ணை தருமா? ஐயோ எனக்கு ரெண்டு கண்ணும் தொடர்ந்தா இருக்கு, வேற கண்ணு இல்ல. இல்ல தவத்தில இல்ல இருந்தா இல்லவா? அந்த தவத்தை விட்டு கடந்து வெளியே வந்துப்பா. சுவாமி நான் உங்கள்கிட்ட வரும்போது என்ன கொண்டு வர சொன்னேன்? என்ன கொண்டு வந்தாய்? என்ன கொண்டு வந்தாயா? நீ எனக்காக வழி
இப்படி கூப்பிடுத்து என்ன செய்யறது உனக்கு வயசு எத்தனாச்சு தெரியுமா? நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். அப்படியா? இது பாருப்பா 7 வயசு ஆயாச்சு. அதனால இப்ப என்ன செய்ய வச்சிருக்கீங்க? இது பாருப்பா We'll be right back.
பணிவிடுது ஒரு இஷ்டம் இல்லம்மா. ஏன் இவ்வளவு நாள இஷ்டமா தானே பேயிட்டு இருந்தா? இஷ்டப்பட்டு இருந்தேன். என்னாச்சு? இப்ப மத்துள்ள பசங்களை எல்லாம் எங்கிட்ட வச்சு என்ன அவங்க பந்தா பண்ணிட்டு போறாங்க. சின்ன சின்ன கருவல் சின்ன சின்ன பயிர்கள் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா? என்ன
சும்மா ரெண்டு மூணு பொண்ணு பார்த்தா வச்சிருக்கீங்களா? யாரெல்லாம் பாத்திருக்கேன்? டேய், மூத்த அத்தை இருக்கிறாங்க பத்தியா? இவ்வளவு குண்டத்தை நான் கல்யாணம் பண்ணிட்டு செய்ய போறேன். அறிவிட்ட பையில அத்தை கல்யாணம் பண்ண சொல்லலடா. மூத்த அத்தை இருக்காங்க. அத்தையும் மகள் ரத்தினம். என்ன கல்யாணம் பண்ணி வச்சுங்க? ஒரு சின்ன நாட்டு தக்காளி கீழே இருக்கக்கூடிய சமயத்துல பெரிய தடியா மாதவி கொஞ்சம் உனக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கா? நம்ம மேலும் தெருவில் இருக்கிற கண்ணாடி மாமி எப்படி? கண்ணாடி மாமி ஏற்கனவே அந்த மாமி வேண்டான்னு கண்ணாடி மாமி வேண்டான்னு. கண்ணாடி மாமியா? மாமி யாராவது போய் கல்யாணம் பண்ணுவாங்க? மாமியை போட்டு என்கிட்ட போட்டு வரீங்க? மாமிக்கு ஒரு மகா இருக்கிற பாரு, நேசமற்றாள். அந்த பொண்ணு எப்படி உனக்கு பிடிச்சிருக்கா? நேசமற்றாள். அந்த நேசமற்றாள் என்று சொன்ன உடனே எந்த ஒரு வார்த்தையும் எதிர்த்து பேசல. அவ்வளவு ஆசை அந்த பொண்ணுக்கு மேல உனக்கு? மௌனம் எனக்கு சொந்தக்கார பிள்ளைதானே. மௌனம் சம்மதம் என்பதை உணர்ந்தாள் அல்லவா? அருமையாகவே நேசமற்றாள் என்று சொல்லக்கூடிய பெண்ணை மாலை மனப்படுத்தி வைத்தாள். Oh.
உன்னை மறந்து என்னை நினைத்திரி 12 வருடமாக தவம் இருந்தாயே. ஆமென்.
உனக்கு பொருள் வேண்டுமா? பொருள் வேண்டுமா? மாட மாளிகை கூட கோபுரங்கள் வேண்டுமா? வேண்டா. ஏ பகவானே, நான் தாங்கள் இருந்து 12 வருடமாகவே தவம் வருவது எதற்கு தெரியுமா? தாவலே சுவாமி, எனது வரது தூண்டுவதை கொண்டு எவர் ஒருவருடைய சிரசுக்கு நேரலாகவே நெட்டுகின்றேனோ அவருடைய சிரசானது சிக்கல் சிக்கலாக நெருக்கும்படியாக தாங்கள் அடிவரைக்கு வரங்கள் தர வேண்டும் சுவாமி. காத்து போற நீ ஒரு பஞ்சர், அதனால உனக்கு வரம் கொடுத்தாரே சிவபெருமான்.
அதாவது அந்த வல்லரக்கரை கொண்டு தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறீர்களே, அந்த வல்லரக்கரை நான் கொல்ல வேண்டும் என்று சொன்னால் தாங்கள் எண்ணி போன்றி இடையர் வேஷமாக இருக்க வேண்டும். அப்படியா? ஆமா, அது பற்றி ஒன்றும் தெரியாது. Yeah.
பாடுவாங்க.